ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் முபாப் அகாடமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் இது. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th, 12th, and 11th ரீ எக்ஸாமினேஷன், அதாவது 10, 11 மற்றும் 12வது வகுப்புகளுக்கான சிறப்பு துணைத்தேர்வை தான் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் யாருனா ரீ எக்ஸாம் எழுதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, 10வது வகுப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து 10ஆம் தேதி வந்துச்சு, அண்ட் 11 போன மாதம் வந்துச்சு, அண்ட் 12வது வகுப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய மாதம் வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு போகாதவங்க, அதாவது இந்த தேர்வுக்கு போகாத மாணவர்கள், அதாவது லீவ் போட்டவங்க, இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க, இப்படின்ற மாதிரி நிறைய சினாரியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் மூலமே அப்ளை பண்ணியிருப்பீங்க துணைத் தேர்வுக்கு. ஸோ அந்த சிறப்பு துணைத் தேர்வுக்கான தேதிகள் அறிவிச்சிருக்காங்க அரசு. ஸோ அந்த தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ். இந்த ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸு நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பர்லேருந்து வர இன்ஃபர்மேட்டிவ்ஸான வீடியோஸ் எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் சீரீஸில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, 10வது வகுப்பு +1, +2 துணைத் தேர்வுகள் தேதிகள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் பொதுத் தேர்வுகள் முடிந்த பின் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அந்த ஆண்டிலேயே உயர்கல்வி, அதாவது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த சிறப்பு துணைத் தேர்வு உடனே எக்ஸாம்ஸ் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 11வது வகுப்பு +1 மாணவர்களுக்கான துணைத் தேர்வு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29, அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் 29 துவங்குதுங்க. அதில் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி லாங்குவேஜ் பேப்பரும், அதாவது மொழி சம்மந்தமான பேப்பர்ஸும், அண்ட் செப்டம்பர் 30ல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், இங்கிலீஷ், அண்ட் அக்டோபர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அது அக்டோபர் 1லேருந்து 7 வரைக்கும் வந்துன்னா முக்கிய சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, உங்களோட குரூப் என்ன குரூப்போ அந்த குரூப்புக்கான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வைக்க போகிறாங்க. ஸோ அக்டோபர் 7 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும், ஓகேங்களா? ஸோ மறக்காதீங்க, +1 மாணவர்கள் 29ஆம் தேதி அடுத்த மாதம் நடக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, +2 மாணவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அடுத்த மாதம், பட் 21ஆம் தேதி சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுது. அகெயின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பரும், அண்ட் செப்டம்பர் 22, அதாவது 2வது நாளில் ஆங்கிலம், இங்கிலீஷ் பேப்பரும், அண்ட் செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து முக்கிய பேப்பர்ஸ், மேஜர் பேப்பர்ஸ் எல்லாமே வரப்போகுது, அதாவது உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, வொக்கேஷனல் பேப்பர்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த செப்டம்பர் 23லேருந்து செப்டம்பர் 28 வரைக்கும் முடிக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 மாணவர்கள் காலேஜ் சேரணும் அப்படின்னால சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க. செப்டம்பர் 28 அந்த மாதத்துக்குள்ளே, அதான் அடுத்த மாதம் முடியத்துக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இறுதி நாளில் வேதியியல், கணக்கு, பதவியியல் மற்றும் புவியியல் பாடங்கள் தேர்வு நடக்கின்றன, அதாவது கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் போன்ற எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. அண்டு 10வது 10வது வகுப்பு மாணவர்களுக்கான அடுத்தது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி லாங்குவேஜ் பேப்பரும், அண்ட் 22ஆம் தேதி ஆங்கிலம் பேப்பரும், 23ஆம் தேதி மேக்ஸும், 24ல் பார்த்தீங்கன்னா அறிவியல், அதாவது சயின்ஸ், அண்ட் 25ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ், அண்ட் செப்டம்பர் 26ல் விருப்பமொழி பாடத்துடன் முடிகிறது, அதாவது உங்களுக்கு செப்டம்பர் 26 ஆரம்பித்து 26லேயே முடிச்சிடாங்க. அதாவது கண்டினியூஸ் எக்ஸாமினேஷன், ஏன்னா 10th வந்து 11th சேரணும் அப்படின்றதுக்காக 10th மாணவர்களுக்காக இப்படி பண்ணுறாங்க. ஸோ தேர்வோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10 மணிக்கு துவங்கி பகல் 11:30 வரைக்கும் முடியுது. என்னடா அந்த 15 மினிட்ஸ் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 10 நிமிடங்கள் வந்து உங்களுக்கு வினாத்தாளை வாசித்து பார்க்க நேரம், அதாவது 10 நிமிஷம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வாசிக்கிறதுக்கான நேரம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்து 10th, 11th, 12th போக முடியாமல் ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃபார் முபாப் அகாடமி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா இதுமே இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் சம்மந்தமான வீடியோஸும் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டட்டா, பாய், சி யூ.